அவர் சொல்றார், அவர் கருத்து சொல்றாரு. ஆனால் அம்பேத்கரே சொல்லிட்ட மாதிரி போயிட்டு நீ ஏன் திராவிடன் இருக்கும்போது ஒன்னா இருந்தியா, இந்தியன் இருக்கும்போது ஒன்னா இருந்தியா, தமிழன் இருக்கும்போது ஒன்னா ஆகிக்கிட்டு இருக்கான். அதை புரியாம முட்டாள் மாதிரி பேசிட்டு கூடாது. அநீதியா மறுக்கப்பட முடியாது. அதை யாருங்க நாங்க என்ன மறுக்கிற மாதிரி பேசிட்டுக்கிறீங்க? நீங்க நீ உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இளையராஜா வீட்டில் சாதி இருக்கா? இருக்கா? தங்கம்பரம் வீட்டில் சாதி இருக்கா? எதுக்கு இப்படி இந்த கேள்வி வைக்கிறீங்க நீங்க? இரிய நான் இந்த அநீதியை ஆதரிச்சு பேசுறேன்னா ஆணவ கொலையை ஆதரிக்கிறமா? அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி வைக்கிறீங்க என்கிட்ட? அனிதாவுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு போராடுறாங்கல்ல, பிற சாதி சமூகங்களை சேர்ந்த தம்பி தங்கச்சியில் போறா இல்லையா? அதானே தீர்வு, அதானே மாற்றம். நீங்க அதை விட்டுவிட்டு சமூகம் ஒன்றிணையும் போது நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. ஒன்னா இணையும் போது இல்ல நாங்க தலித்து அப்படின்னா எப்படி? சாதி வந்து தொட்டிலிருந்து சுடுகாடு வரை தொடருது. இந்த கொடிய நோயை ஒழிக்கணும்னு போராடியவர் ஐயா இமானுவேல் சேகரனார். எங்களுடைய மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய தாத்தா இமானுவேல் சேகரனாருடைய நினைவு நாள் இன்று. அவர் எந்த இந்த சாதிய ஏற்றதாழ்வுகளை ஒழித்து சமத்துவமான ஒரு சமூகத்தை படைக்கிறதுக்காக போராடினாரோ அந்த நோக்கத்தை ஏற்று நிற்கிற தமிழ் தேசியன பிள்ளைகள் அவர் எதற்காக இன்னுயிரை ஈந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றும் வரை உறுதியாக நிற்போம் என்கிற அந்த உறுதியை ஏற்கிற ஒரு நாளாக எங்களது தாத்தா அயோத்தி இந்த இமானுவேல் சேகரனாருடைய நினைவு நாளை நாங்கள் பார்க்குறோம். அதனால் அவருக்கு சுடர் வணக்கம் ஏற்றி புகழ் மலர் வணக்கம் செலுத்தி உறுதிமொழி ஏற்கிறோம். தமிழர்கள் சாதிய ரீதியாக பிரிந்து கிடக்கும் நிலை இருக்கும் வரை தமிழ் தேசியம் என்பது எட்டாக்கணியே என்று பாரஞ்சித் தெரிவிச்சிருக்காரு. இப்படி உங்களுடைய கருத்து? அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேனே. தமிழர்கள் வந்து சாதியாக பிரிஞ்சு இருக்கிற வரை தமிழர்களுக்கு என்று ஓர்மை வராது, வராத வரை அவளுக்கு என்று ஒரு அரசியல் வலிமை வராது, அரசியல் வலிமை வராமல் அதிகார வலிமை வராது. இதே ஒரு அடிப்படை. அவர் சொல்கிறதில் இருக்கிற உண்மையை வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தமிழர்கள் சாதியாக பிரிந்து இருக்கிறாங்க, அவங்களை ஒன்றுபடுத்துவதற்கு ஒருமைப்படுத்துவதற்கு இருக்கிற வலிமையான ஆற்றல் வந்து மொழி தான். அதுதான் உலகம் முழுக்க இருக்கிற தமிழனை ஒன்றிணைக்குது. ஈழத்தில் செத்து விழுந்தவன் தமிழன்னு இங்கே முத்துக்குமார் செத்தான்னா காரணம் அந்த மொழி உணர்வு, இன்ன உணர்வு தான். என் தங்கச்சி அனிதா செத்ததுக்கு அத்தனை அண்ணன் தம்பியும் இறங்கி களத்தில் இப்போ தங்கச்சியிலும் கத்துறாங்கன்னா காரணம் இன உணர்வு தான், மொழி உணர்வு தான். அப்போ சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து கிடக்கிறவர்கள் மொழியால் இணைந்து தமிழால் இணைந்து தமிழராக நிமிர்வதை தவிர வழி இல்லை. தான் இன்னைக்கு அது வரலாற்றில் இருக்கிற உண்மை. அப்போ அதனால் அவர் சொல்கிறதும் உண்மை, நாங்கள் செய்து கொண்டிருக்கிறதும் யதார்த்தம், நாங்கள் சொல்கிறதும் உண்மை. அதனால் சாதி மதங்களால் பிளந்து இருக்கிறவரை தமிழன் ஒன்றிணைய மாட்டான். அந்த உணர்வை என்னைக்கு சாகடிக்குதோ அன்றைக்கி தான் தமிழனுங்கிற இன உணர்வு பிறக்கும். அப்போ தான் அவன் ஒன்றிணைந்து நிற்பான். அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டங்கள் அனைத்துமே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட போராட்டங்கள் தான். இது வந்து எக்காலத்தும் ஒரு தீர்வே வராதுன்னு தான் பாரஞ்சித்தோட ஒரு அழுத்தமான கருத்தாக இருக்குது. ஏன்னா தமிழர்கள்ன்ற அந்த ஒற்றை புலியில் என்னைக்கு இணைய வாய்ப்பு இல்லை. அது சும்மா அது ஒரு விரக்தியில் பேசுகிறாரு. அதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு வேண்டியது இல்லை. இப்போ உணர்ச்சி வசப்பட்டதுன்னா அவர் என்னவா பேசுனார் மேடையில்? அவர் இந்த கருத்தை என்ன வசப்பட்டு பேசுகிறாரு? உணர்ச்சி இல்லாதவன் உயிரற்ற பிணம்ங்கிறது அது சுத்த அடிப்படையில் எல்லா பேரும் பேசிட்டுக்கிறான். உணர்ச்சி வசப்படுறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு எதுக்கு தாண்டா இப்போ உணர்ச்சி வசப்பட சொல்கிறீங்க? அக்கா செத்துக்கு, ஆத்தா செத்துக்கு, அக்காவை கற்பழிச்சு கொண்டதுக்கு எதுக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் நிதானமாக நின்று கல்விச்சுக்கணுமா? அது சுத்த பைத்துக்கறதுனா உணர்ச்சியற்றவன் உயிரற்ற பிணம்ங்கிறான். அதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள்? அதனால் தமிழர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்கங்கிற குற்றச்சாட்டை நான் அறிவு இருக்கிறேன். தமிழர்கள் பெரிய அறிவார்ந்த சமூகம். நாங்கள் எதையும் அறிவுபூர்வமாக முடிவெடுத்து உணர்வுபூர்வமாக செயலாக்குற கூட்டம். அது தம்பி ரஞ்சித் சொல்கிறத நான் எதிர்க்கிறேன், அதை ஏற்கலை. அவர் சொல்கிறார், அவரே உணர்ச்சி வசப்பட்டு தானே பேசுகிறார். அப்படி பார்த்தா அவர் ஆள் மனதுக்குள்ளே இருந்த உணர்ச்சியை தானே அப்படி கோபம் கொப்பளிக்க வெளிப்படுத்துகிறாரு. அதை எப்படி பார்க்குறது? அது அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு தீர்வே கிடையாது. இது வந்து தீர்வே இல்லைன்னா சரி, அப்போ என்ன தான் செய்கிறது? உணர்ச்சி வசப்படுவது தீர்வாகாது. சரி, என்னவா இருக்கிறது தீர்வாகும்? அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் இல்லைங்க. நீங்கள் எப்பவுமே இது சரியாக வராது. சரியானது எது சொல்லுங்கள். அதை எல்லோரும் செஞ்சுட்டு போகிறான் தெரியலையா? ஓரமாக இருக்கணும். இல்லை, அதுக்கான தீர்வு தான் அவர் என்ன முன்வைக்கிறார், சித்தாந்த ரீதியாக இங்கே தமிழர்கள் மாறணும். அந்த சித்தாந்தம் என்ன? இல்லை, சாதியற்று எல்லாருக்கிட்டையும் அந்த சித்தாந்தம் போய் சேரணும். ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்யுங்க. அதுக்கு அவர் என்ன வேலை செஞ்சுருக்காரு? இப்போ நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கு என்ன வேலை செஞ்சுருக்கிறாரு?
என்ன வேலை செஞ்சுருக்கிறாரு. இப்போ வந்து முத்துக்குமார் இறந்தார், ஈழத்தில் செத்தவங்களை அவங்க சாதிக்காரங்கன்னா செத்தார், ரவு போய் இறந்தார், தீக்குளித்தார். இப்போ மூணு பேர் சிறைக்குள் இருக்கிறதுக்கு தங்க அன்னைங்க உயிரை காப்பாற்றணும்னு செங்கொடி செத்தா, மூணு பேரும் கூட பிறந்த அன்னைங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எப்படி விக்னேஷ் காவிரி நதிநீருக்காக உரிமை, அவன் ஜாதிக்காரனுக்கு உரிஞ்சா, அவன் வீட்டில் இருக்க 10 ஏக்கர் தண்ணி வரல என்ன செத்தான்? அப்போ எப்படி இதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி 1000 கணக்கில் தெருவிறங்கி மாணவர்கள் போராடுறாங்க, எல்லாமே தலித்து மாணவர்களா மாணவிகளா? அனிதாவுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு போராடுறாங்கல்ல, பிற சாதி சமூகங்களை சேர்ந்த தம்பி தங்கச்சியில் போராடலையா? அதானே தீர்வு, அதானே மாற்றம். நீங்கள் அதை விட்டுவிட்டு சமூகம் ஒன்றிணையும் போது நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே. ஒன்றா இணையும் போது இல்லை இல்லை நாங்கள் தலித்து அப்படின்னா எப்படி? தமிழர்களாக ஒன்றா வரும்போது இல்லை நாங்கள் தலித்துன்னு பிரிகிறது, நீங்களாம் பிரிக்கிறது யார்? அப்போ அது சரியான பார்வை இல்லை. அவர் சொல்கிறாருல, அவரே ஒரு வழிகாட்டட்டும், ஒரு தீர்வை சொல்லட்டும், எல்லாரும் அதன்படி நடப்போம். இல்லை கிராமப்புறங்களில் இன்னமும் சேரிகளாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் ஒதுக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையை யாராலுமே மறுக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது. இது இப்போ வந்து எந்த தமிழங்கிற ஒரு ஒற்றுமை இருக்குது? இன்னமும் வெளியே என்னங்க பைத்துக்கிற மாதிரி ஒரு கேள்வி அவர் சொல்கிறாரு. நீங்கள் கேட்குறீங்க, திராவிடன்னு இருக்கும்போது ஒன்றா இருந்தியா? இந்தின்னு இருக்கும்போது ஒன்றா இருந்தியா? தமிழன் இருக்கும்போது தான் ஒன்றா ஆகிக்கிட்டு இருக்கான். அதை புரியாமல் முட்டால் மாதிரி பேசிட்டுக்கூடாது. என்னமோ நாங்கள் வந்து தான் ஊரே இஞ்சியரே ஒன்றா இருந்ததை பிரித்து வச்ச மாதிரி பைத்தியக்காரம் பேசிட்டு இருந்தால் அப்படி என்ன பதில் சொல்லி சொல்லிட்டுருங்க? நீங்கள் இன்னும் கிராமங்கள் இருக்குது, அதுக்கு நாங்கள் தமிழன்னு பேசுகிறதான் பட்டுக்கிறதா? நாங்கள் தான் பிரித்து வச்சிட்டோமா? யோ, நீ 50 ஆண்டுகளா 100 ஆண்டுகளா திராவிடன் சொல்லும்போது தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டா இருந்துச்சுவோம் கூற, அன்னைக்கு நீ ஓரமாக தான் இருந்த, இந்தியன் இருக்கும்போது நீ ஓரமாக தான் இருந்தேன், நாங்கள் தான் ஒன்றாக்கி கொண்டு வரோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் அந்த காயத்தை சுமந்து வந்த பிள்ளைகள், இந்த தலைமுறை பிள்ளைகள் தான் அதை சரி செய்யறது எப்படின்னு யோசிச்சு செஞ்சுக்கிட்டு வரோம். இன்னமும் நீங்கள் வந்து அதுக்கு என்ன செய்யறது? இன்னும் அப்படித்தான் இருக்கு. ஆமாம், அப்படித்தான் இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கன்னா, என்ன செய்யறதுன்னு தெரியலைங்கிறீங்க. தெரியலேன்னா ஓரமாக தான் உட்காரணும். நீங்கள் சொல் தெரியலேங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க? இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒன்றாகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. சாதி மத உணர்ச்சியை சாகடிச்சு விட்டு தமிழருங்கிற தேசிய இன உணர்வுக்குள்ளே இணைவதை தவிர இதுக்கு வேறு வழி கிடையாது. எப்போவுமே ஒன்றை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் இதை கொண்டு போங்க. பல்லக்கு தூக்குற முறை இருந்துச்சுங்க, பல்லக்கில் பயணம் செய்கிறவன் புண்ணியவான்னா, தூக்கி சுமக்கிறவன் பாவின்னா. இங்கே பகுத்தறி வந்தது, சிந்திக்கிற ஆற்றல், பகுத்து அறிகிற ஆற்றல் வந்துச்சு. பல்லக்கில் பயணிப்பவன் ஆதிக்கவாதி, தூக்கி சுமக்கிறவன் ஏமாளின்னு கற்பித்தான். இதை ஒழிக்கணும்னு போகிறான்னா கிளர்ச்சி செஞ்சான், முடியல. ஆனால் எப்போ ஒழிஞ்சது? எங்கோ தொலை தூரத்தில் இந்த தீண்டாமையை அனுபவிக்காத ஒருத்தன் வெள்ளக்காரன் காரை கண்டுபிடிச்சான், மயில் உந்த தானாக ஒழிஞ்சு. கட்ட வண்டியில் நாங்கள் போகும்போது சாதி இருந்துச்சு, கப்பலில், வானூர்தியில், பேருந்தில், தொடர் வண்டியில் போகும்போது செத்து போச்சு. எங்கள் ஊரில் ஒரு நாடகம் நடக்கும்போது கயிறை கட்டி இந்த சாதி உட்காரணும், இந்த சாதி இங்கே உட்காரணும்னா. அதுவே நவீன கலை வடிவமாகி திரைக்கலையாக வரும்போது திரைப்பட அரங்கில் போயிட்டு நீ என்ன சாதின்னு கேட்க முடியாது. உங்கள் இருக்க என்னென்னு தான் கேட்க முடியும், நீ என்ன சாதி ஆளுகன்னு கேட்க உட்கார முடியாது. நல்லா விளங்கிடணும். அப்போ ஒரு நவீன அறிவியல் பரிணாம வளர்ச்சி சாதியத்தை தகர்க்குது, தீண்டாமையை ஒழிக்குது. அப்படி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் இந்த சாதி இந்த மதம்னு நிற்காமல் அதை நொறுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி, நான் வந்து தமிழன் என்கிற நீங்கள் அந்த தேசிய இனத்துக்கு திரளும் போது சாணா செத்து விழுந்துடும். அதான் இருக்கிற கடைசி வாய்ப்பு, அதை புரிஞ்சுக்கிறாம அதனால் அப்போ என்ன செஞ்சிட முடியும்? அது விரக்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். நாங்கள் நம்பிக்கையின் நகர்வாக இதை பார்க்குறோம், அவ்வளோதான். இளையராஜா வீட்டில் சாதி இருக்கா? இருக்கா? கங்கைமரம் வீட்டில் சாதி இருக்கா? அது எப்படி ஒழிஞ்சு? கல்வி பொருளியல் மேம்பாடு, அம்பேத்கர் பேர் என்ன? அம்பேத்கருடைய பேர் அவர் பேரா? ஒரு பிராமணருடைய படிக்க வச்ச ஆசிரியருடைய பேர். அம்பேத்கருடைய இரு மனைவியுமே பிராமணர்கள், அது எப்படி சாத்தியமாச்சு? ராம்லாஸ் பாஸ்வான் மனைவியார், ஞானசேகரன் ஐஏஎஸ் மனைவியார். நீ கல்வியில் மேம்பட்டு பொருளாதாரத்தில் மேம்பட்டினா நொறுங்கி விழுந்துருது. அதை செய்யாமல் விட்டுவிட்டு இங்கே வந்துட்டு அதை என்ன செய்யறது? அது அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. நாங்கள் நம்ம ஆணவ கொலையில் ஆதரிச்சுக்கிட்டு தெருவுக்கு 2 கொலையை பண்ணிட்டு வர மாதிரி கேள்வி கேட்டினா என்ன அர்த்தம்? அவரோட ஆதங்கம் தானே. அந்த ஆதங்கம் யாருக்குங்கல்ல? அந்த ஆதங்கம் யாருக்கு இல்லை? அவருடைய ஆதங்கம் அவர் மட்டும்தான் ஜாதியத்துக்கு எதிராக நிற்கிறது போலவும். 10 ஆண்டு 15 ஆண்டுகளாக பெரியாரிய மேடைகளில், 10 ஆண்டுகளாக இந்த 7 ஆண்டுகளாக அந்த கட்சி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சாதிய மதத்துக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அது தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நீ பைத்தியக்கார மாதிரி அவர்கிட்ட போய் கேள்வி இப்படி சொல்கிறாரு, நீ அதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டு வாங்கிட்டு வாப்போ.
அவருக்கு இவ்வளவு நேரம் என்னை நீ பேச வைக்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீ அதை சொல்லிட்டேன் பதில் அவருக்கு. அதான் அவருடைய கருத்து. அவர் ஒரு நான் அப்படி ஒரு கருத்தை வச்சு நான் அவர் நகர்றேன், அவர் ஒரு கருத்தை வச்சு நகரட்டும். சாதியை ஒழிக்கிறதுக்கு அவர் ஒரு 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 பாதையை காட்டட்டும். நாங்கள் போகிறோம். நாங்கள் வந்து எங்கள் தாத்தா ரட்டமணி சீனிவாசன் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், என் தாத்தா ரட்டமணி சீனிவாசன் பாயற பறையன். ஆமாம் பறையன் நீ என்னைக்கு நிமிர்றியோ அன்னைக்கு தாண்டா அதை இழி சொல்லில்ல, அது அவமான சொல்லு இல்லைன்னு நீ என்னைக்கு நினச்சி நிமிர்றியோ அன்னைக்கு தாண்டா ஒழியுங்கிறான். அதை சொல்ல தயாராக இருக்கிய நீ. அப்புறம் விடாது வேற வேற ஏதாவது கேளு சார். இப்போ வந்து நம்பிக்கை இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு கெடு கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். அதை நிரூபிக்கலாம் கோர்ட்டுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போக்கையில் அந்த அரசியல் சூழ்நிலை இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படியோ போகட்டும், அது 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 ஒன்றும் அதில் ஒன்றும் பேசுகிறது ஒன்றும் இல்லை. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டுறது, அதை பற்றி பேசலது. அது அந்த அப்படி சொல்கிறதுக்கே நான் அறிவு இருக்கிறேன். அதெல்லாம் அது பேசுகிறதுக்கு வெறுக்கிறேன். நீ சொன்ன இந்த சாதியை தீண்டாமையுடைய கொடிய தீண்டாமையை நான் பார்க்குறேன். தமிழ் அதை மறைச்சிட்டு யாரும் தமிழர் நிறுத்தலப்பா. நானும் கிராமத்துல இருந்தா வரேன். இல்லை நீ ஒடுக்கப்பட்டு தானே இருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னேன். தமிழருங்கிறது நாங்கள் இங்கே எத்தனை சாதி இருக்கோம், எப்படி ஒன்றா இருக்கோம்? இமானுவேல் சேரனுக்கு ஏன் வணக்கம் செலுத்துகிறோம்? இமானுவேல் சேர்னுக்கு அவனுக்கு சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. சமுதாய மாற்றம் தானே முக்கியம். சரிப்பா, நீங்க அந்த சமுதாய மாற்றத்துக்கு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். நீ ஒரு வழி சொல்லு. நீ கேள்வி கேக்குறீல, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீ இதுக்கு ஒரு வழி சொல்லு. வயித்த வலிக்குது அப்படின்னு உனக்கு சொல்கிறது. அதுக்கு எதை கொடுத்தா தீர்வு காணும், நீ வலி குறையும் தீர்க்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல, அது வலி சொல்லு. இந்த மாத்திரையை சாப்பிடுங்க வலி நிற்கும்னு சொல்லு. அந்த மாத்திரையை சாப்பிட்றோம், அது எதை சாப்பிட்டா தீரும்னு தெரியலையே. அப்போ உரம போய் உட்காரு. என்ன விமர்சனம்? அவருக்கு தேவை. போராடுறவன் எல்லாம் அனிதாவை தங்கச்சியாக பார்க்கும்போது நீ தலித்தா பார்த்தியில, நீ உனக்கு தான் தேவைப்படுது. உனக்கு தாப்பா சுய விமர்சனம் தேவைப்படுது. நீ தலித்தா தமிழனா? நீ சொல்லு. இவர் என்ன பண்ணார்? குறிஞ்சாங்குளத்தில் காந்தாரி கோயில் கட்டும்போது இவர் எங்கே போனார்? பல பேரை வெட்டி கொண்டால எங்கே போனார்? கீழ்வன்மணி படுகொலையில் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அப்போ அதெல்லாம் பேசலை. இளவரசனுக்கு நாங்கள் தான். நீ எங்கே இருந்த? எங்கே இருந்த? அது நீ பேசக்கூடாதுல்ல. இவர்கள்லாம் ஒன்றாவார்களா? இது வியாக்கியான விரக்தியின் விளிம்பில் பேசுறது. என்னத்தேக்கண்ண மாதிரி அதெல்லாம் சரியா வருமா? இதெல்லாம் சரியா வருமா? அவர்களெல்லாம் எங்கே இருந்தார்கள்? சல்லிக்கட்டுக்கு போராடியவர்கள் இவ்வளவு காலம் எங்கே இருந்தார்கள்? எங்கே இருந்தாங்க? நீ எங்கே இருந்தியோ அங்கே தான் அவங்க இருந்தாங்க. அப்படி பேசிட்டு கூடாதுல்ல தம்பி. இல்லை, அனிதாவை தமிழச்சியாக நடத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் போராட்டத்தை முன்னெடு என்னமோ நீ என்னமோ அவர் அண்ணல் அம்பேத்கர் மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க. திரும்பி திரும்பி இதை பேசுறது நிறுத்தின. அவன் ஒரு சின்ன பையன், அவன் சினிமா அவ்வளோதான் விட்டுரு. நீ அவன்கிட்ட அவ்வளோ அவ்வளோலாம் நீ என்கிட்ட கேள்வி கேட்காத. நீ அவனை பற்றி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. அவர் சொல்கிறார், அவர் கருத்து சொல்கிறார். அண்டால் அம்பேத்கரே சொல்லிட்ட மாதிரி பேசிட்டுக்கிற. நீயே என்னையா பேசிட்டுக்கிற? நீ காலையில் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்க. அவன் கோதிச்சு போய் நிற்கிறேன். அவன் பேசிட்டுக்கிறாருன்னு அவர் அவர் சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டார்? அண்டால் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் சொல்லிட்டார். அதை பைத்தியக்கார. தமிழர்களாக ஒன்றிணைந்தால் ஒன்றிணைந்து போராடுறவனை பாராட்டுறதை விட்டுட்டு இதெல்லாம் ஆகிறதில்ல. நீங்கள் நாளைக்கு வருவீங்களா? இன்னைக்கு வருவீள? நீ எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்த? எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்த? நீ உனக்குன்னு திரைப்பட விழாவில் விருது வழங்குற விழாவில் பேசு. ஒரு சும்மா உதவி இயக்குனர் சேர்ந்து கூட்டமாக அந்த ஒரு ஒன்று நினச்சி ஒரு தங்கச்சிக்கு வணக்கம் செலுத்தணும், அதில் போய் எதை பேசுகிற? எங்கே எதை பேசுனே தெரியாமல் நீ பேசிட்டு சொல்லு. ரஞ்சித், ரஞ்சித்தை நான் தம்பியாக பார்க்குறேன், அவன் தன்னை தலித்தா சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறது? நீ சொல்லுப்பா. யார் இதை விரும்புகிறா? யார் இதை விரும்புகிறா? எல்லாருமே இதை ஒழிக்கணும்னு தான் பாடுபடுறோம். அதுக்கு தான் போராடுறோம். அதில் நாங்கள் உளமாராக போராடுறோம். மற்றவங்கள விடு, பொது தொகுதியில் 20 இடம் அந்த தமிழக அரசியல் கட்சி ஏதாவது ஒன்று கொடுத்ததுன்னு சொல்லு. ஆதி தமிழ் குடிகளுக்கு நான் கொடுத்தேன் அன்னைக்கு. நீங்கள்லாம் அந்த ரஞ்சித் எங்கே போனார்? அது செஞ்சமே வந்து அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, பாராட்டுகள். அண்ணனுடைய செயல் நல்லாயிருக்கு சொல்லணும்ல. அப்போல்லாம் விட்டுட்டீங்க,
திடீர்னு வந்து தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லைல்லாம் போப்பா சாத்தியம் இல்லை உட்காருப்பா, அப்படி என்னால் விளையாட முடியாதுங்கிற விலைத்தானே இருக்கணும். அப்புறம் விளையாடுற மேலே கல்லெடுத்து பார்க்க வேறியக்கூடாதுல்ல. இன்னும் இவன் என்னமோ புதுசாக, இவர் நான் பிரிட்டனில் இருந்து இறங்கி வந்த மாதிரி, இன்னும் கிராமங்களில் அங்கேருந்தாப்பா நான் வந்திருக்கேன். போப்பா அவங்களுக்கெல்லாம் இப்போ ரஞ்சித் எப்படி சொல்லுவேன், ரஞ்சித் போய் கேட்டுவாங்க, போய் கேட்டுவாங்க. ஏன் கிட்ட கேட்பா தெரியுமா, நான் அதை பேஸ்ட்டு கலத்து கேட்குறேன், அதனால கேட்பேன். எங்கே ரத்தம் இருக்கோ அங்கே தானே கேட்பீங்க.